Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் பல்லகவுண்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர் பள்ளி வகுப்பர்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அங்க மாணவ மாணவர்களோட போராட்டத்திற்கு காரணம் என்ன, அவர்களுடைய கோரிக்கையானது என்னவாக இருக்கிறது, இந்த போராட்டம் எவ்வளவு மணி நேரமா நடந்துகிட்டு வருது, தொடர்பான முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். கண்டிப்பாக அருண், அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லம் கவுண்டம்பாளையம் என்கிற பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி அந்த மாணவர்களும் மாணவிகளும் படிக்கிறார்கள். அந்த மாணவர்கள் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக மண்களை எல்லாம் கொட்டி வைத்து மாணவர்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த ஒரு அவல நிலையில் இன்றைக்கு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் கண்டித்து தற்போது அந்த பகுதியிலே வகுப்பை புறக்கணித்து மாணவர்கள் வகுப்பை விட்டு வெளியேறி வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. பள்ளி கல்வித்துறையினுடைய அவலம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இந்த வீதியில் இறங்கி போராடக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுடைய அவல நிலையை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது. பல்லங்கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் அந்த வளாகம் முழுவதுமாக ஒரு அடி அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்பதாலும், அதே போன்று தாழ்வான பகுதிகள் உயர்ந்து இருப்பதற்காக குட்டை போல் இருந்த பகுதிகளிலே மண்ணை எல்லாம் அவர்கள் கொட்டி வைத்து மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த பள்ளியினுடைய வளாகமானது இருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளிகளில் ஏற்கனவே மண்கள் கொட்ட வேண்டும் என்றால் இரவு நேரங்களிலே அந்த மண்ணலை அந்த இருக்கக்கூடிய அந்த மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகள் அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளங்கள் தாழ்வான பகுதிகள் எல்லாம் சரி செய்து அதன் பிறகு காலையில் மாணவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் அதனை சரி செய்து இருக்க வேண்டும். ஆனால் மாணவர்கள் வகுப்பறைக்கு வருகிற போது இது போன்ற ஒரு அவல நிலையில் அவசர கதியில் எல்லாம் இவர்கள் வேலை செய்யக்கூடிய காரணத்தினால் அந்த மண் கொட்டி இடத்தில் அவர்கள் செல்ல முடியாமல் சீருடையோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சேரும் தகுதியும் மண்ணுமாக வகுப்பறையில் சென்று அமர முடியாது. அவருடைய சீருடை முழுவதுமாக அந்த மண்ணெல்லாம் அவர்கள் மீது படியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஒரு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அவலம் இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தற்போது அந்த பள்ளியினுடைய வளாகம் முழுவதுமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அவலத்தின் காரணமாக அந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் வகுப்பை புறக்கணித்துவிட்டு வீதியில் நின்று பள்ளி கல்வித்துறைக்கும் அந்த பள்ளிக்கும் எதிராக போராடி வரக்கூடிய அந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையினுடைய இந்த அவலநிலைக்கு யார் பொறுப்பேற்பது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக அதனை சரி செய்யப்பட வேண்டும். சரி செய்யப்பட்டால்தான் நாங்கள் வகுப்பிற்கு செல்வோம் என்று மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் திருப்பூர் மாவட்டம் பல்லம்கவுண்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி என்பது தற்போது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அனைவருமே வெளியேறியிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு எதிராகவும் பள்ளி வளாகத்தில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய பணிகள் எல்லாம் முழு வீச்சில் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து கோஷமிட்டு முழங்கி வருவதை பார்க்க முடிகிறது. சுரேஷ், முழு விவரங்களுக்கும் நன்றி ஜெயக்குமார். சார், ஆரம்பித்த 2-3-4 வருஷமாக இந்த ஸ்கூல் கட்டின காலத்துல இருந்து குழந்தைங்க பூரா தண்ணி கழிக்குதுங்க. அதாவது 3 மாதம் தண்ணிக்குது. இப்போ ஏற்கனவே அந்த பக்கம் வடபக்கம் ஒருத்தர் சைட்டு போட்டு மண் கொட்டுறாங்க. அந்த மண் நேரம்னா அந்த ஸ்கூலை வந்து பாதி ஸ்கூல் நம்பிடு நீரோடைய மறைச்சிட்டாங்க. அது போக முடியாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த குழந்தைங்களுக்காக இத்தனை பாடுபடுறோம். ஒரு குழந்தை வீணாக போனால் ரொம்ப நோய் வருது. 3 மாதம் தண்ணினா நோய் வந்துடும். இதுக்கோசரம் இந்த 3-4 தடவையாக நாங்கள் போராடி நேற்று முந்தினால் மண் வலிக்கிறோம். இந்த தீய சக்தி 5 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான எதிர்ப்பு இல்லை. ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் ஆதரவு. அதாவது 100 பேர் தான், ஒருத்தர் கூட எதிர்ப்பு கிடையாதுங்க. ஒரு 4 பேர் எதிர்ப்பு. அவங்க பொய்க்கேசை கொடுத்து இது மாதிரி நிறுத்தி வச்சுட்டு அதிகாரிகளை மிரட்டுறாங்க.